அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் இது ரொம்ப சிம்பிள் கணக்கு பிரச்சனைலாம் கொஸ்டின்னு ரொம்ப எளிமையான கொஸ்டின் கேள்வி பார்த்தா இன்னமும் ஒரு மாதிரியாக தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சுருக்குக சுருக்குகன்னு கொடுத்துருவேன் பாருங்கள் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி பை செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி கொஷின் வரும் சுருக்குகன்னு வந்துடும் வச்சிக்கலாம் சுருக்குகன்னு வந்துடும் இது ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் மின்னடிக்கிற நம்பர் தனியாக பிரிங்க அதேமாதிரி கீழே மின்னடுகிற அந்த நம்பர் தனியாக பிரிங்க எங்கே பாருங்கள் இது தனியாக பிரித்து எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எதுங்க செவன தனியாக பிரித்து எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்னு எதுங்க இப்போ தனியாக பிரித்து எதுங்கன்னு வச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இவங்க ஸ்ட்ரைட்டாக நேராக ஆன்சருக்கு வந்துட்டாங்க இப்போ இங்கே இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி நான் பக்கத்தில் எழுதி உங்களுக்கு காமிக்கணும் ஒன்று இங்கே பாருங்கள் ஐந்து மினிட்டு தனியாக பிரிச்சா எஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஆச்சா ஏழு மினிட்டு தனியாக பிரித்தா எஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆச்சா இப்போ அஞ்சை உள்ளே அனுப்புங்க எக்ஸ் இருபது லட்சத்தின்னு நாலஞ்சு எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இங்கே பாருங்கள் அஞ்சு வெளியே எடுத்துகிறோம் எக்ஸ் ப்ளஸ் நாலு ஓகேங்களா ஏன் நாலு நாலஞ்சு இருபது இருக்குது இங்கே பாருங்கள் ஏழு வெளியே எடுத்துகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஏன்னா ஏழுல என்ன வருது எக்ஸ் இருபத்தெட்டு எத்தனையே ஏழு நாலு ஏழு அதான் எக்ஸ் பிளஸ் ஃபோர் அதை தான் இங்கே எழுதிருக்கும் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ நீங்கள் இதை பெருக்கா ஆன்சர் வந்துடும் ஃபைவ் எக்ஸுக்கு ஃபைவ் அஞ்சு உள்ளே அனுப்பி பெருக்குன்னு அப்புறம் அஞ்சு எக்ஸ் வந்துச்சா ஐநாங்க இருபது இந்த இருபது வந்துச்சா அதை சுருக்குறாங்க வேறு ஒன்றுமே இல்லை இது ஏழு வெளியே தான் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த ப்ராக்கெட் உள்ளே இருந்தாலும் இதை அடிச்சிடலாம் அடிச்சிட்டா வேறு என்ன இருக்குது வெறும் அஞ்சு பை ஏழு தான் ஆன்சர் ரொம்ப எளிமையான கொஸ்டினுங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி பை செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டு வெள்ளு அந்த முழு என்ன வந்து வெள்ளு எடுக்கிறோம் ஏழு வெள்ளை திரும்பும் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி போட்டுருவோம் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் போடுறோம் இப்போ சுருக்கணும்னா அஞ்சு உள்ளவன் போட என்ன ஆகும் அஞ்சுக்கு வெளில வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சுருக்கணும் அந்த இருபதுல நாலு அஞ்சு ஏழு வெள்ளை தரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஏன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டில் எத்தினு ஏழுக்குது நாலே இருபத்தெட்டு அந்த நாலு நாளைக்கு போட்டுக்கிறோம் இது எக்ஸ் ப்ளஸ் ஃபோரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரும் அடிச்சுட்றோம் அடிச்சுட்டா மேலே அஞ்சு பை ஏழு ஆன்சர் இது ஏழு அஞ்சு பை ஏழு ஆன்சர் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கொஷின் வரும் இதே ஈஸியான கொஷின் தான் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அது அதுமாதிரி மூணை வெள்ளத்துறோம் இல்லை மூணு வெள்ளத்துறோம் மூணு வெள்ளை திரு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்துச்சா முதல்ல சொன்ன கணக்குறா தான் நல்லா ஈஸியாக அதே மாதிரி மறுபடியும் மூணு வெள்ளை தரும் எக்ஸ் ப்ளஸ் இல்லை பதினஞ்சில் மூணு இது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆச்சுன்னா மூணு பை மூணு மூணு பை மூணு ஆன்சர் என்ன ஒன்று இதாங்க ஆன்சர் மூணு பை மூணுக்கு ஆன்சர் ஒன்று இது ஒரு மெத்தட் இல்லையா இப்போ இது மூணு அளவுக்கு தான் ஒன்று வந்துச்சு இப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ இது இங்கே மூணு மூணு அடிச்சிட்டாலே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதில் இதுக்குள்ளே ஆனால் எத்தனை ஒரு ஒரு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் இது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டுல ஆன்சர் ஒன்று ஆன்சர் போடலாம் உங்களை ஏன் மது இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாலும் ஓகே தான் இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் இது ரெண்டு டைப்பில் போட்டிருக்குங்க நல்லா தெளிவாக பண்ணுங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி பை சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு விளையாடுறா எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஆரை விளையாடுனா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அடிச்சிடும் அஞ்சு பை ஆறு ஆன்சர் ஓகேங்களா இது மூன்றாவது கொஷின் அடுத்து நாலாவது கொஷின் வரும் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் பை சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் சுருக்குக ரெண்டை விளையா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஆரை விளையாடும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் போரோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அடிச்சிடும் ரெண்டு பை ஆறு இந்த ரெண்டு பை ஆரை சொருக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஒன்று பை மூணு ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப எளிமையான கொஷின் ஈஸியாக போட வேண்டிய கொஷின் ஒரு டைம் ரெண்டு டைம் நோட்டில் வச்சு வச்சு போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும் இதை நீங்கள் அப்படியே பார்க்கும்போது ஒரு சிலர் புரிஞ்சிடும் ஒரு சிலர் புரியாது நீங்கள் நோட்டில் வச்சு இண்டிவிஜுவலாக நீங்கள் கணக்கு போடணும் கணக்கு குறிச்சிட்டு போட்டு பாருங்கள் அந்த யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆன்சர் பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இதை பார்த்துட்டு புரியலன்னா என்னென்னா வந்து உங்களுடைய சூழலை பொறுத்து தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க ஓகே டூ எக்ஸ் ப்ளஸ் டென் பை டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு இப்போ ரெண்டு வெள்ள எழுதுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இது ரெண்டு வெள்ள எழுதுறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இது இது அடிக்க முடியாது அடிக்க முடியாதுல்ல எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிடலாம் ஓகே மேலே அடிச்சா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ இது தாங்க இது ஆன்சர் இந்த மெத்தட் தாங்க சுருக்குக்காக வரும் ரொம்ப எளிமையான கொஷினுங்க எல்லோரும் பார்த்துங்க தமிழ் கலைஞரிலேயே ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எளிமையாக படிச்சிங்க எளிமையாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம் இதில் நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் மேக்ஸ் இதை பார்த்துட்டு நீங்களே கூட போடலாம் ஒரு ஒரு கணக்காக ஒரு ஒரு கணக்காக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நான் என்ன வழி சொல்கிறதை மட்டும் கற்றுக்கங்க வழி சொல்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்கள் புரிஞ்சுட்டு ஒரு ஒரு கணக்காக போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நீங்கள் கொஸ்டின்னு இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வருதுன்னு என்னபோது நீங்கள் போடுறதுக்கு ஸ்பீடாக வரும் ஆன்சரும் தப்பு வரது டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டு மார்க் எடுத்துகிட்டு அடுத்த கொஷின் போயிட்டே இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் எளிமையாக நல்லா புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டு உளவில அதிக மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் மிக்க நன்றி தமிழர்கள் இளைஞர்களே